ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்ஸ் டு கேரி ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் ஹால். இது வருஷம் வருஷம் அகெயின் அப்லோட் பண்ணுற ஒன் ஆஃப் த வீடியோ தான். இருந்தாலும் இது நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், போன வருஷம் பப்ளிக் எழுதியிருப்பீங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் கடைசியாக ஒரு செக்லிஸ்ட் எல்லாம் வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ரொம்ப லென்த்தி எடுக்க இதை விரும்பலை. ஸோ என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும், என்னெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் செஞ்சலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் அலோடு, நீங்கள் என்னெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட், இது வந்து நிறையா ஸ்கூலில் கொடுப்பாங்க, இல்லை நிறையா ஸ்கூலில் டேரெக்டாக அவங்களே வந்து செஞ்சுருவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி கூட கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை ஒரு சில ஸ்கூலில் கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இட்ஸ் அ ஜெராக்ஸ் காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா வேறு காப்பிஸ் வச்சுருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கேட்டு எடுத்து செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட்டை, சரியா? இல்லை அவங்க கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை, வந்து டேரெக்டாக என்ன செஞ்சுருவாங்க, ஸ்கூலில் கொடுத்துருவாங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து. அப்படி ஹால் டிக்கெட்டில் வந்து டெய்லி அவங்க என்ன செய்வாங்க, சைன் போட சொல்லி அவங்களே திருப்பி வாங்கிச்சுக்குவாங்க. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது தான் திருப்பி அவங்ககிட்ட ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பென் டூ, எதுக்கு இங்கே ரெண்டு பெண்ணு, ஏன்னா ஒரு பெண் திடீர்னு மக்கர் பண்ணிருச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு சேஃப்டிக்கு எப்போவுமே ஒரு பெண் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஒரு பெண் நீங்கள் யூஸ் பண்ண பெண்ணாக தான் இருக்கணும் கண்டிப்பாக, உங்களுக்கு ரொம்ப நல்லா எழுதி பழக்கம் இருக்கிற ஒரு பெண். இன்னொரு பெண் பேக்கப்புக்கு என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பெண் வச்சுக்கோங்க, சரியா? தென் பென்சில், பென்சிலுமே ரெண்டு பென்சில் வச்சுக்கிறது நல்லது. எல்லாமே ரெண்டு ரெண்டு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாமே சேஃப்டி பர்பஸ் காண்டி தான். ஏன்னா நம்ம இப்போ ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பக்கத்தில் கேட் வாங்கிக்கலாம், பட் பப்ளிக்கில் அந்த மாதிரி சொல்ல முடியாது, கரெக்டில்? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஹவ் டு கீப் டூ பென்சில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரிஃபரபிளி நீடில் பென்சில் ஒன்று, நான் நார்மல் பென்சில் ஒன்று கூட என்ன வச்சுக்கலாம். நீடில் பென்சில் கொண்டு போகிறீங்கன்னா நீடில் சேர்த்து என்ன செய்ய கொண்டு போங்க, சரியா? அடுத்து ஸ்கேல், ஸ்கேலுமே லாங் சைஸ் ஸ்கேல் ப்ரிஃபரபிள், ஷார்ட் சைஸ் ஸ்கேலும் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெட்டிங் அண்டர்லைன் பண்ணுறதுக்கெலாம் ஸ்மால் ஸ்கேல் நல்லாயிருக்கும், லாங் லைன்ஸ் மார்ஜின் அந்த மாதிரி எதுவும் மொத்தமாக லைன் போடுறதுக்கு வந்து லாங் சைஸ் ஸ்கேல் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் லாங் சைஸ் ஷார்ட் சைஸ் ரெண்டும் ஒன்று வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து ஒரு ரப்பர் வச்சுக்கோங்க. அதர் ஸ்டேஷ்னரிஸ் லைக் நீங்கள் நார்மல் பென்சில் கொண்டு போகிறீங்கன்னா ஷார்ப்னர் இதெல்லாம் தேவைப்படும், அதை வச்சுக்கோங்க. அடுத்து இங்கரைசர் இஃப் நீடட், பெலிகான் ஒயிட்னரை கம்பேர் பண்ணும்போது இங்கரைசர் மச் பெட்டர், வேணும்னா ஒரு சின்ன இங்கரைசர் பீஸ் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வாட்டர் பாட்டில், வாட்ச், ஹேண்ட் கச்சிஃப் எல்லாமே ஆப்ஷனல். வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த கவருமே இல்லாமல் வாட்டர் பாட்டில் உள்ள, சில ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க, சில ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பியூர்லி இன்விஜிலேட்டர் வந்து அவங்கள பொறுத்து, ஏன்னா வெளியே தண்ணி இருந்துச்சுன்னா அதை குடிக்க விடுவாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஆப்ஷனல் தான். வாட்ச் வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் வாட்சஸ் நாட் அலோடு, பட் ஆனலாக் நார்மல் வாட்ச் வந்து ஒரு சில ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு, ஒரு சில ஹாலில் என்ன தான் இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது இன்விஜிலேட்டரை பொறுத்து. பட் இந்த கர்ச்சீஃப் வந்து நிறைய பேருக்கு இந்த கை ஸ்வெட்டாகிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்கள் ஹான் இன்ஜினேட்டர் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்வாங்க, எழுத வைப்பாங்க, சரியா? தென் திங்ஸ் நாட் அலோடு, பாக்ஸ் பவுச், நம்ம எக்ஸாம் நம்ம ஸ்கூல்லே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் அந்த மாதிரி பவுச் பாக்ஸ் கொண்டு போயிடாதீங்க. இந்த நான் சொன்ன ஸ்டேஷனரி, ரெண்டு பென், ரெண்டு பென்சில், ஒரு ஸ்கேல், ரப்பர், ஸ்கட்டர் எல்லாத்தையுமே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க, சும்மா பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகாதீங்க. ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா எதுவும் உங்களுக்கு விழாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து ஷூ, பெல்ட்டு, ஐடி கார்டு, டை, இது எல்லாமே அலோடு கிடையாது. அண்ட் டக்இன் பண்ணி போக முடியாது, நீங்கள் போன வருஷம் எழுதியிருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்லிக்கிறதெல்லாம் அலோடு இல்லை. அண்ட் ரைட்டிங் பேடு, பேடு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் பியூர்லி ஒரே ஒரு பென் வச்சு தான், லைக் ப்ளூ பென்னால் ப்ளூ பென்ட்டே ஃபுல் எக்ஸாம் எழுதணும், பிளாக் எழுதக்கூடாதுன்னு அவங்க பியூர் ஸ்ட்ரிக்டான வச்சுருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பென் வச்சு எழுதுங்க. அண்டர்லைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பென்சில்ஸ், சரியா? ஸோ தட்ஸ் இட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம். அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், லாஸ்ட் ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், இதே மாதிரி கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.